ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக கேக்குனா எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். அதுலேயும் 90's கிட்ஸ் ஃபேவரட் கேக்குனா கண்டிப்பாக இது ஹனி கேக்காக தான் இருக்கும். நம்ம சின்ன வயசுலலாம் கடையில் வந்துட்டு 2 ரூபா கொடுத்து வந்து வாங்கி சாப்பிட்ருப்போம். ஸோ அந்த கேக்கை நம்ம இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய ஜஸ்ட் 2 பொருளை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். இது இந்த கேக்கை ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி ஹனி கேக்ஸ் எல்லாம் சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேக்குக்கு பார்த்தீங்கன்னா ட்ரே வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் கேக் பவுல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு நம்ம சுற்றி வந்துட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் இல்லை அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய நெய் பட்டர் எதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது பாத்திரத்தை கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ எல்லா பக்கமும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ அது வந்துட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தி அப்படின்னா 1 கப் அளவு நம்ம சுகர் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு 200 கிராம் அளவு இருக்கும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு பவுடர் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஃபைன் பவுடராக எடுத்ததுக்கப்புறமா இது வந்துட்டு ஓரமாக வச்சுருங்க. இப்போது இன்னொரு பவுல் வந்து எடுத்துக்கலாம். அதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். நம்ம 1 கப் அளவு சுகர் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம். நம்ம எந்த கப்புக்கு சுகர் வந்து மெஷர் பண்ணுறோமோ அதே கப்புக்கு பார்த்தி அப்படின்னா நம்ம வந்துட்டு மைதா மாவு அளந்து எடுத்துக்க போகிறோம். இப்போது இது கூடவே பார்த்தி அப்படின்னா 1 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஃப்ளேவரில் தான் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தி அப்படின்னா நம்ம 1/2 கப் அளவு தயிர் வந்து சேர்க்க போகிறோம். புளிக்காத தயிராக வந்து இருக்கணும், நல்லா கெட்டியாக புளிக்காத தயிரை வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு விஸ்கை வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இதில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு சேர்க்க போகிறோம். எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து கலந்து எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே 1 கப் அளவு மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். நம்ம எந்த கப்புக்கு சுகர் அளந்தோமோ அதே கப்புக்கு மைதாவும் வந்து அளந்து இதில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட 2 டேபிள்ஸ்பூன் பால் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா வந்துட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதை வந்துட்டு ஒரு ஸ்பெட்டில் வச்சு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். கேக்கு பொறுத்த வரைக்கும் மாவை வந்துட்டு ஒரே டைரக்ஷனில் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இல்லை அப்படின்னா கேக் வந்துட்டு நம்மளுக்கு ஒழுங்காக வராது. ஸோ அதெல்லாம் ஒரே டைரக்ஷனில் இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு 5-10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நம்ம போட்டிருக்க சுகர் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பார்த்திங்கன்னா வரும். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்து எப்படின்னா நல்லா ஒரு 5 நிமிஷமும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் நல்லா எல்லாமே வந்து நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. எந்த ஒரு கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். இதில் இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் மாவு வந்துட்டு ரொம்ப வந்து கெட்டியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேக் வந்து நம்மளுக்கு சாஃப்டாக வராது. ஸோ அதனால் இது கூட ஜஸ்ட் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நம்ம மாவை எந்த டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுமோ அதே டைரெக்ஷனை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் கேக்கு நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒழுங்காக கரெக்டாக வரும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை மாவு வந்து இன்னும் கெட்டியாக இருக்கடா, இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கணும். ஸோ நல்லா வந்துட்டு மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட மாவோடய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கணும். பாருங்கள் இப்போ பார்க்கறதுக்கே தெரியும் மாவு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா லூஸாக இருக்குது அப்படின்ட்டு. எந்த ஒரு கட்டிகளுமே இல்லை, நம்ம நல்லா வந்து ஃபைனாக மிக்ஸ் பண்ணி வச்சு. பாருங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு கெட்டியாக இருக்கணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் நம்ம லைட்டாக வந்து பட்டர் ஷீட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் வந்து அடியில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஷீட் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கலந்து வச்சுருக்க கேக் மாவு வந்துட்டு இது கூட சேர்த்துடலாம். பாருங்கள் நம்ம ஊற்றும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்து வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வந்து டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டேப் பண்ணும்போது உள்ளே ஏதாட்டி ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து உடஞ்சிரும். நீங்கள் டேப் பண்ணாமல் விட்டிங்கன்னா நம்மளுக்கு கேக் வந்து ஒரு மாதிரி உதிரியாக வந்து வரும், இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி டேப் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு வாரம் வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி குக்கர் ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி சின்னதாக ஏதாட்டி பிளேட் மாதிரி இல்லை கிண்ணம் ஏதாட்டி வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடி இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷமோடு ஆயிடுச்சு, நல்லா வந்து ஹீட் ஆகிருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பேக்கிங் மாவு வந்துட்டு இது கூட வச்சிடலாம். நம்ம கேக்கு மாவு வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் இதை லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம்.
ஸோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து கேக் வந்து வந்துடும். ஸோ எவ்ரி 10 மினிட்ஸுக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படி விட்டுருங்க, அதுக்கப்புறமா 10 மினிட்ஸுக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் வந்து ஆயிருக்கு. ஸோ லோ ஃப்ளேம்லேயே நம்மளுக்கு வச்சு வெந்தால் தான் கேக் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதுபோல் கேக்கு கருகாமல் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பார்த்திங்கன்னா கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கத்தியை வச்சு நம்ம இந்த மாதிரி உள்ளே விட்டு எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு மாவுமே வந்து ஒட்டக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஒரு 2 தடவை பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி குத்தி பார்த்துட்டு மாவு ஒட்டலை அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ஃபேன்லாம் நல்லா வந்து கூல் பண்ணி விட்டுருங்க, நல்லா வந்து ஆறணும். இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 1/4 கப் அளவு பார்த்திங்கன்னா சுகர் வந்து சேர்த்துக்கலாம். அதே கப்புக்கு பார்த்தி அப்படின்னா தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க, 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம 2 டேபிள்ஸ்பூன் ஹனி வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா வந்து கலந்து விட்டுக்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஹனி சேர்த்தா தான் நம்மளுக்கு அந்த ஹனி ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து கலந்துட்டு எடுக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த சுகர் வந்து மெல்ட் ஆனால் போதும், இதுக்கு எந்த ஒரு பாகுபாதம் எதுவுமே வந்து தேவை கிடையாது. அந்த சுகர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம், அவ்வளோதான். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ கெட்டியாகிடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து வேறு ஒரு கிண்ணத்துக்கோ இல்லை பிளேட்டுக்கோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஜாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கேன். இது வந்து 100 கிராம் அளவு இருக்கும். அதை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பூனை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாம் வந்து கெட்டியாக இருக்கும். ஸோ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா லூஸ் ஆகி நம்மளுக்கு வந்து வரும். இப்போது ஜாம் அதில் கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ஃப்ளேவருக்காக ஹனி வந்து சேர்க்க போகிறோம். ஹனி வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. ஏன்னா அது வந்து ஹனிக்கே கொஞ்சம் ஹனி வந்து ஃப்ளேவர் அதிகமாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 2 இல்லை 3 டேபிள்ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் பார்த்திங்கன்னா வரும். பார்க்கலாம் கெட்டியாக இருக்கிறதா பார்க்கவே தெரியும். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணியாக வரும். ஸோ அந்த சைடு ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு கிண்ணத்துக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணியாக வந்துருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி தண்ணியை நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கெட்டியாக இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி மாவு வந்து லூஸ் ஆகி வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு கிண்ணத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பட் இதை கேக்கு செய்யும் போது உடனே செய்யணும், இல்லைனா கெட்டியாயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா கேக் வந்து 1 மணி நேரம் நல்லா வந்து ஆற வச்சாச்சு, நல்லா வந்து கம்ப்ளீட்டாக வந்து கூல் ஆகணும். கூல் ஆனதுக்கப்புறமா இந்த ஒரு கத்தியை வச்சு சைடில் அதை மாதிரி லைட்டை வந்து கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேக் வந்து ஒட்டாமல் வரும். பாருங்கள் நம்மளை கீழே தட்டையுமே எந்த அளவுக்கு கேக் வந்து ஒட்டாமல் வருது அப்படின்ட்டு. இப்போ மேலே போட்டிருக்க அந்த பட்டர் ஷீட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வந்து எடுத்துடலாம். நீங்கள் பட்டர் ஷீட் போடாமல் கூட வந்து செய்யலாம். பட் பட்டர் ஷீட் போடும்போது நம்மளுக்கு கேக் வந்துட்டு ஈஸியாக வந்து வந்துடும். அது இல்லாமல் கேக் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா வந்து கருகவும் செய்யாது. இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வந்து நம்ம சூப்பராக வந்துருக்கு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம க்ரீம் எல்லாமே வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பை அது கூட வந்து சேர்த்துடலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுகரையும் தேனையும் வந்து கரைச்சி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்துட்டு நம்ம இது கூட வந்து சேர்த்துடலாம். இந்த மாதிரி ப்ரெஸ்ஸை வச்சு எல்லா பக்கமும் ஈவனாக வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். நல்லா வந்து அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒரு ஒருவேளை நம்ம அதிகமாக சேர்த்துடும் அப்படின்னா நம்ம கேக் வந்து கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து உடஞ்சிரும். அப்புறம் கேக் வந்து நம்மளுக்கு சாஃப்ட்டாக வராது. இந்த மாதிரி லைட்டாக வந்து எல்லா பக்கமும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருக்கு. அந்த கேக் வந்து அந்த சுகர் சிரப்பை நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கட்டும். இப்போ பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு கேக் அந்த சுகர் சிரப்பை நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஜாமை நம்ம உடனே அதை வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம சூடோடு இருக்கும்போதே ஆட் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கெட்டியாயிரும். இப்போ அந்த மாதிரி ஸ்ப்ரெட்டில் வச்சு எல்லா பக்கமும் ஈவனாக இந்த க்ரீம் வந்துட்டு எல்லா பக்கமும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், ஸோ உங்கள்கிட்ட இருந்தால் வந்து சேர்த்துக்கோங்க. பட் சேர்த்தால் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு டெக்கரேஷன் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் இது ஒன்று டெக்கரேஷனுக்கு தான். இப்போது எல்லா பக்கமும் இதை வந்துட்டு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதை கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்கள் நம்ம வெறும் ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு அப்படியே கடையில் கிடைக்கக்கூடிய ஹனி கேக் மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டில் ரொம்ப வந்து ஓவன் இல்லாமல் ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போது கேக்கை வந்துட்டு நம்ம சேஃபாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கார்னரில் இருக்க எல்லா கேக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளுக்கு கேக்கு வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக வந்து இதை வந்து ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் ஈவனாக வந்து கட் பண்ணதுக்கப்புறமா சைடில் இருக்க அந்த கேக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை வந்து நம்ம சாப்பிட்றலாம். ஜஸ்ட் இதை வந்து ஒரு சேஃபாக கட் பண்ணதுக்கு தான் நம்ம பார்த்திங்கன்னா எடுக்கிறோம்.
இப்போ நம்ம லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான ஒரு ஹனி கேக் வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் வந்து சாப்பிட்றதுக்கு அப்படியே கடையில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வீடியோஸை தினமும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.